அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 9 சண்டே த ஹிந்து முக்கியமான நியூஸ் செலெக்ஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேஜில் இருக்கிற கோழிக்கோட்டில் நடந்த விமான விபத்து அதை சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. அதில் வந்து வாட்டர் டேபிள் டாப் ரன்வேஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ரோப் வந்து வந்ததுக்கப்புறம் ஏதாவது தனிப்பட்ட முறையில் மத்திய அரசாங்கம் ஏதாவது இந்தியாவில் நடக்கக்கூடிய விமான விபத்துக்காக பொதுவாக வந்து ஏதாவது ஒரு கமிட்டி அமைக்கிறாங்களா அப்படின்றதே நம்ம வாட்ச் பண்ணிட்டால் போதும். அடுத்து இடுக்கி லேண்ட்ஸ்லிப் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்களே லெஃப்ட் சைடில். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஜாகிரஃபியில் மாஸ் மூமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும், லேண்ட் ஸ்லைடு, எர்த் ஸ்லைடு இந்த மாதிரி எல்லாமே. அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் வந்து கொடுக்கறதுக்காக இது வந்து யூஸ் ஆகும். அடுத்தது இந்தியா சைனா மேஜர் ஜென்ரல்ஸ் டிஸ்கஸ் சுச்சுவேஷன் நட்டு தப்சாங் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்தியா சைனா டாக்ஸ் தான், ஃபாலோ அப் நியூஸ் தான், எப்பயும் போல் படிச்சுக்கலாம். அடுத்தது இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது வந்து சென்னை எடிஷன் தான். அதில் செகண்ட் பேஜில் வந்து ஜெண்டர்டு இம்பாக்ட் ஆஃப் COVID-19 டெக் சென்டர் ஸ்டேஜ் அட் டிஸ்கஷன் இருக்கக்கூடிய அந்த நியூஸில் இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு பெண்களை எந்தெந்த விதத்துலலாம் பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி, அதாவது கொரோனா வைரஸும் சரி கொரோனாவோட சூழல் லாக்டவுனும் சரி எந்தெந்த விதத்தில் பாதிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ விமன் எம்பவர்மெண்ட்டு, விமன் சுச்சுவேஷன் இந்தியா, இந்த மாதிரி விமன் ரிலேட்டடான இஷ்யூஸ்க்கு எல்லாமே இது வந்து ஆன்சராக வந்து நமக்கு கிடைக்கும் மிக முக்கியமாக. ஸோ இதை வந்து எழுதியிருக்கிறது வந்து சௌமியா சுவாமிநாதன், சீஃப் சயின்டிஸ்ட் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ அதனால் மிக முக்கியமாக இதை வந்து நம்ம படித்து வச்சுக்கணும். அடுத்தது ஃபோர்த் பேஜில் வந்து ஆர்டிஃபேக்ட்ஸ் ஃப்ரம் மைக்ரோலித் அண்ட் அயான் ஏஜ் ஃபவுண்டன் இருக்கு இல்லையா. இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆர்கியாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எங்கேயாவது ஏதாவது கண்டுபிடிச்சோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா அது ஜியோகிராஃபிக்கலாக எந்த லொக்கேஷனில் வந்து இருக்குது, அது எந்த மாவட்டம் மாநிலத்தை சேர்ந்தது, அதுக்கப்புறம் அதில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த ஏஜில் வந்துட்டு ஐ மீன் ஏதாவது ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி 10000 வருஷத்துக்கு முன்னாடி இது மாதிரிலாம் சொல்லிகிட்ருப்பாங்க. அந்த வருடங்களை வந்து நம்ம வச்சுக்கணும். அந்த வருடத்துக்கு இணையான நமக்கு ஏற்கனவே வரலாறுல இருக்கும் இல்லையா. ஸோ இப்போது வட இந்தியாவில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா வடக்கு இந்தியாவில், தென்னிந்தியாவில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, தெற்கத்திய இந்தியாவில் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா அதையும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த கான்டெம்பரரி கம்பேரிஷன் அப்படின்றத இந்த இடத்துல பண்ணிடணும். அடுத்தது பேஜ் நம்பர் 8 WHO அஃபீஷியல் வான்ஸ் அகேன்ஸ்ட் வேக்சின் நேஷனலிசம் அப்படின்ற மாதிரி இருக்கிற இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இவங்க சீஃப் சயின்டிஸ்ட் ஆஃப் WHO சௌமியா சுவாமிநாதன் பேசின சில விஷயங்கள் வந்து இங்கே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, இதையும் நம்ம படிச்சுக்கலாம். அதே பேஜ் நம்பர் 8 பாட்டமில் ஒரு நியூஸ், மால்குடி டேஸ் அப்படின்ற ஒரு சிறுகதை வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதில் வந்துட்டு ஆர்கே நாராயணன் அப்படின்றவர் எழுதியிருப்பார் அந்த ஒரு கிரியேஷனை. ஸோ அது பேசிக்காக வந்து ஒரு மியூசியம் வந்து அமைச்சிருக்காங்க, மால்குடி அட்டு அரசலூர் ஸ்டேஷன் அப்படின்ற மாதிரி. ஸோ இது வந்து நேஷனல் லெவலில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஏன்னா இந்த மால்குடி டேஸ்ன்றது ரொம்ப பாப்புலர் டிவி சீரியலாகவும் வந்து பார்த்தோன்னா இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த லொக்கேஷன் வந்து மியூசியம் மால்குடி அப்படின்ற அந்த நியூஸ் வந்து நம்ம ஃபுல்லாகவே தெரிஞ்சு வச்சுக்கணும், லொக்கேஷன் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பேஜ் நம்பர் 9 செவரல் சேஃப்டி ஸ்டெப்ஸ் இம்ப்ளிமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் சீஃப் அவியேஷன் அப்படின்றவர் கொடுத்துருக்காரு, சாரி டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் சிவில் அவியேஷன் அப்படின்றவர் கொடுத்துருக்காரு. அடுத்து செவரல் சேஃப்டி ஸ்டெப்ஸ் இம்ப்ளிமெண்டட்னு சொல்லிட்டு டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் சிவில் அவியேஷனோட சீஃப் வந்து சொல்லியிருக்காரு. இதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கணும், அதாவது விமானங்களோட சேஃப்டியை பற்றி இவரோட பார்வையில் வந்து என்னவாக இருக்குது அப்படின்றத, இது மட்டுமே போதும். அதுக்கடுத்து கீழே ரீச்சிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வித் சைனா இஸ் எ பிக் சேலஞ்ச் அப்படின்ற மாதிரி எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்துட்டு பேசியிருக்காரு, சிஐஐ மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காரு, கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி அப்படின்றது. இந்த சிஐஐ அப்படின்றது என்னென்னா ஒரு ப்ரெஷர் குரூப்ஸ், ப்ரெஷர் குரூப்னால் என்ன அப்படின்றதுக்கு அதை பற்றின எக்ஸாம்பிள் வரும்பொழுது, ஐ மீன் அதை பற்றின கொஷின் வரும்போது இதை எக்ஸாம்பிளாக நம்ம சைட் பண்ணலாம். ஸோ அதுக்காக இதை வந்து நம்ம படிச்சுக்கணும். அடுத்தது பேஜ் நம்பர் 10 ராஜபக்சேஸ் விக்டரி எ ஃப்ரெஷ் சான்ஸ் டு பூஸ்ட் டைஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் சார்க் நாடுகளில் ஸ்ரீலங்கா வர்றதுனால ராஜபக்சே அவர்கள் வந்து வெற்றி பெற்றதை தொடர்ந்து இப்போதைக்கு நம்ம ஸ்ரீலங்காவை கூட என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ் எடுக்கணும் அப்படின்றத இதுக்கு மேலே பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துவாங்க. ஸோ இந்தியா இலங்கை உறவுமுறைகள் அப்படின்ற ராஜரீதியான உறவுமுறைகள் அப்படின்றதுக்கும் கீழே இந்த நியூஸ் வந்து நம்ம ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம், தெரிஞ்சு வச்சுக்கிறதா நியூஸ் தான். அதுக்கும் கீழேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா அஸ் ஃப்ளட் வாட்டர்ஸ் எப்பின்னு அசாம் ஹண்டர் ஸ்கில் ரைனோ ஃபார் ஹான்னு இருக்கக்கூடியது, இது வைல்ட் லைஃப் சம்மந்தப்பட்டது. கிட்டத்தட்ட வந்து இதில் கொடுத்துருக்க காசிரங்கா நேஷனல் பார்க்லாம் நம்ம ரொம்பவே ஃபெமிலியர் தான். இதை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு ஃப்ளட் டைம்த்தில் வந்து இந்த ரைனோசரஸோட சேஃப்டி அப்படின்றது குவெஸ்டினாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து நம்ம டெக்னாலஜியெல்லாம் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற அந்த நோக்கத்தில் இதை வந்து நம்ம படிச்சுக்கணும்.
அதே பேஜில் வந்து ஒரு இன்டர்வியூ பேசிஸில் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. லாக்டவுன் ஹேஸ் ஹிட் நியூட்ரிஷனல் சர்வீசஸ் அப்படின்ற மாதிரி இதை வந்து சொல்லியிருக்கிறது வந்து யூனிசெஃபோட அஃபீஷியல் வந்து ஒரு சொல்லியிருக்காரு. ஸோ யூனிசெஃப் ஒரு சர்வதேச ஒரு நிறுவனம் ஆர்கனைசேஷன். ஸோ அது சம்மந்தமாக அவங்களோட சீஃப் வந்து கொடுத்துருக்கக்கூடிய இன்டர்வியூவில் மக்களோட ஊட்டச்சத்து நிலைகள் வந்து நிலைப்பாடு வந்து எந்த மாதிரி இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. நம்மளோட சைடில் இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா உலகத்துலேயே அதிகமாக வந்து மால்நரிஷ்டு சைல்டுன்றது இந்தியாவில் தான் ஜாஸ்தி. ஸோ இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கிட்டு இந்த ஆர்டிக்கிளை ஃபுல்லாகவே நம்ம படித்து பாதுகாத்து வச்சுக்கணும். அடுத்தது பேஜ் நம்பர் 11, வேர்ல்டு பேஜ். சைனா டைஸ் வித் யூஎஸ் பிளஞ்ச் ஃபர்தர் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. சைனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான அந்த ராஜ ரீதியான உறவுகள் வந்து இன்னும் மேலும் மோசமான போக்கை வந்து ரீச் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து ஜஸ்ட்டு ஃபாலோஅப்க்காக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் வாட்ச் பண்ண வேண்டிய நியூஸ் தான். நம்ம ஆக்டிவாக வந்து இதில் நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஓவராலாக அந்த மாதிரி சைனாவும் அமெரிக்காவும் அவங்களோட போக்கில் வந்து சண்டை போட்டுட்ருக்கிறது அல்லது வந்து பார்த்தோன்னா ஒருத்தர் ஒருத்தர் தாக்கி பேசிக்கிறது இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கலாம். அவங்களோட உறவுமுறை ரொம்ப மோசமாயிட்டு வரதை காட்டுது அப்படின்றது. அடுத்தது எல்ஸ்வேர் அப்படின்ற ஒரு சின்ன பகுதி, அதே வேர்ல்ட் பேஜில் வந்து பார்த்தோன்னா லெஃப்ட் சைடில், அதில் வந்து மொரிஷியஸ்க்கு வந்து ஃப்ரான்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு ஆயில் ஸ்பில் நடந்திருக்குது, அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஆயில் ஸ்பில் இந்த மாதிரி என்விரான்மெண்ட்டு மெரைன் செக்யூரிட்டி கோரல் ரீஃப்ஸ் அப்படின்ற அந்த நியூஸுக்கும் கீழே வந்து இது வரும். அந்த நம்ம யூபிஎஸ்சி சிலபஸ்க்கும் கீழே இது வரும். முழுசாகவே நம்ம படிச்சுக்கணும். அடுத்து பேஜ் நம்பர் 12, பிஸ்னஸ் பேஜ், நமக்கு எக்கனாமின்ற பேரில் வரும். இதை பொறுத்த வரைக்கும் சென்டர் ரிலீசஸ் 553 crore rupees டு ஃபார்ம் மெக்கனைசேஷன் சொல்லியிருக்கிற இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அக்ரிகல்ச்சர் ரிஃபார்ம்ஸ் அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ் அப்படின்றதுக்கு கீழே இதை வந்து படிச்சுக்கணும். அடுத்து எக்கனாமி மே நீட் ஸ்டிம்லஸ் ஆன் டிமாண்ட் சைடுன்னு இருக்கிற முன்னாள் நீதி ஆயோகோட வைஸ் சேர்மன் வந்து சொல்லியிருக்கிற இந்த நியூஸ் வந்து இம்பார்ட்டன்ட் எக்கனாமி ரிலேட்டடாக. அடுத்து பேஜ் நம்பர் 13, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றின விரிவான அலசல் வீடியோ வந்து இன்றைக்கி நைட்டு நான் போஸ்ட் பண்ணிடுறேன். யூபிஎஸ் ரிலேட்டடாக என்னென்ன நியூஸ்லாம் அதில் வந்து கேட்கலாம், நம்ம என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை நீங்களும் நேரடியாக ஒரு டைம் படிச்சுருங்க, உங்களுக்கு காம்ப்ரிகென்ஷன் வந்து வளரும். அதுக்கு அடுத்ததாக ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்கடு கொஷின்ஸில் வந்து இந்த டேபிள் டாப் ஏர்போர்ட் அப்படின்றத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பாகிஸ்தான் மேப் அண்ட் பார்டர் டிஸ்பியூட் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபியூஷியஸ் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த சைனாவில் மேண்ட்ரின் லாங்குவேஜ் வந்து எடுத்துட்டாங்க இல்லையா, அதனால் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. வாட் ஆர் கன்ஃபியூஷியஸ் இன்ஸ்டியூட்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்டு ஆன்சர் வந்து பண்ணியிருக்காங்க. இதை முழுக்கவே அந்த எஃப்ஏக்யூ வந்து நம்ம படிச்சுக்கணும், ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி. அடுத்தது லாஸ்ட் பேஜ், பேஜ் நம்பர் 16, அதாவது இந்த யானைகள் பற்றின ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யானைகளை சமாளிக்கிறதுக்கு சீட் பாம்ஸ் அப்படின்றத ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அதை ஃபோட்டோலையும் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காகனா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரிசாவில் யானைகள் அதிகமாக இருக்குது, அங்கே யானைகளுக்கு உணவு பற்றாக்குறையினால கிட்டத்தட்ட வயல்வெளிகள்லாம் வந்து வெளியில் தெரிகிறத பார்க்குறோம். அதனால் இந்த சீட் பாம்லாம் போட்டு விதைகள்லாம் முளைக்க வச்சிட்டோம்னா அது அதுக்கு உணவாக போயிடும் அந்த பிளான்ட்டெல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டில் பண்ணுறாங்க. இதை மிக முக்கியமாக வந்துட்டு என்விரான்மெண்ட் கன்சர்வேஷன் எலிஃபண்ட் கன்சர்வேஷன் அப்படின்ற அந்த டாப்பிக்கு கீழே வந்து வரும். மிக முக்கியமான என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ். இதுவரைக்கும் விர்ச்சுவல் விதி டெலகிராம் சேனலில் இணையாதவங்க யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்களோட டெலகிராமில் விர்ச்சுவல் விதி அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி விர்ச்சுவல் விதி சேனலில் இணைஞ்சிருங்க. அங்கேருந்து டிஸ்கஷன் ஜோனுக்கு நேவிகேபிள் பட்டன் இருக்கும். ஸோ அந்த நேவிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் விர்ச்சுவல் விதி டிஸ்கஷன் ஜோன்லேயே நீங்கள் வந்து இணைஞ்சிடலாம். அங்கே யூபிஎஸ்சி சம்மந்தமான விஷயங்கள், அப்டேட்ஸ், ஐடியாஸ் கைடன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இருக்கு. நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். இதோட இன்றைக்கி நியூஸ் செலெக்ஷன் முடியுது. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி.